எங்களினூடாக உலகை பயணியுங்கள் ட்ரிப் கவுண்டி உங்கள் விமான பயண சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அழைக்கவும் 0 20 38 71 22 22 மனிதர்கள் சாப்பிடும் சத்தான உணவுப் பொருட்களில் முட்டையும் ஒன்று. ஒரு முட்டையில் நம் உடலால் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக தரமான புரதச்சத்து 6 கிராம் இருக்கிறது. மஞ்சள் கருவில் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலு சேர்க்கும் விட்டமின் டி உள்ளது. இன்னும் பல ஆன்டி ஆக்சிடுகள் இருப்பதால் மருத்துவர்கள் பலரும் காலை உணவாக ஒரு முட்டையை எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்பார்கள். எனவே இதை கொண்டு சுவையான இட்லி முட்டை உப்புமா எப்படி செய்வது என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி 4, கடுகு உளுத்தப்பருப்பு சிறிதளவு, முட்டை 2, கறிவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 2, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, உப்பு எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி சிறிது துண்டு. செய்முறை: முதலில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். இட்லியை நன்றாக உதிர்த்து கொள்ளவும். பின்னர் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை போட்டு தாளிக்கவும். தாளித்த பின்னர் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியை போட்டு நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் அதில் முட்டையை உடைத்து ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கைவிடாமல் நன்றாக கிளறவும். முட்டை நன்றாக வெந்து உதிரியாக வந்தவுடன் அதில் இட்லியை போட்டு நன்றாக கிளறிக்கொண்டே இருக்கவும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து கிளறவும். இறுதியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கினால் சுவையான காலை உணவு தயார். கான்கிரீட் பில்டிங் சாலையும் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வேதியியல் புகைகளாலும் மரங்களை அழிக்கிறதாலும் காற்று